நான் வீட்டில் இந்த பில்லோலாம் போட்டு பிச்சு பஞ்செல்லாம் வெளியே எடுத்து குழந்தைங்க இருக்கிறவர்கள இது வந்து பயப்படுற அளவுக்கு அவங்க எதுவுமே இல்லை. அதுதான் சொல்றது, என் தங்கச்சி தான் அது. என் பேர் விக்னேஸ்வரன், நான் பி மெக்கானிக் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன். டாக் வந்து நான் வந்து 3 வருஷமாக வளர்க்குறேன். இந்த டாக் வளர்க்கணும்னு விருப்பப்பட்டு நான் வாங்கலை. ஃபஸ்ட்டு என் தம்பி தான் வாங்கிட்டு வந்தேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அவன் விட்டுட்டு போயிட்டேன். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் நானே என்னென்னா இது கூட பழகவும் அது நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஜாலியாக விளையாடும் போது ஜாலியாக இருக்கும், சரி நம்ம கூட பார்த்துக்கலாம். நான் சென்னையில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சென்னையில் வந்து படிச்சுட்டு நான் வேலை பார்க்கும்போது 1 வருஷம் வேலை பார்த்துட்டு இங்கே வந்தேன். அப்போ தான் என் தம்பி அதை குட்டி வாங்கிட்டு வந்தேன். சரி வேலைக்கு போகலான்றது முடியல இருக்கும்போது தான் அந்த டாகு வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது நம்ம அது கூடயே நம்ம கூட இருக்க எப்போ பார்த்தாலும் என் கூட இருக்கும். ஸோ நான் அதை விட்டு என்னால் பிரிஞ்சு போக முடியல. அதனால தான் அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா வீட்டில் இருக்க இந்த பில்லோலாம் போட்டு பிச்சு பஞ்செல்லாம் வெளியே எடுத்து அது பல்லு வளர ஸ்டேஜில் வந்து போட்டு எல்லோரையும் கடிக்கும், எல்லோரும் கையும் கடிச்சு வைக்கும். டோரில் இருக்க அந்த டாப்பாலெலாம் போட்டிங்கன்னா அதை அந்த இரும்பவே கடிச்சு கடிச்சு போயிடும், தரையெல்லாம் கடிச்சு கடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிடும். யாருக்குமே பிடிக்காது. வீட்டில் பஞ்சு பெட்டு எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் பிச்சு அந்த நாங்கள் வெளியே போயிட்டு வந்தாலே அந்த இடத்துல பஞ்செல்லாம் இதாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஆளாகும் போது அதோட கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. எங்கள் நாங்கள் நம் எப்படி எங்களை மாதிரி நம்ம வீட்டில் எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி மனுஷங்க மாதிரியே எல்லாத்தையுமே அதுவே பார்த்துக்குச்சு முக்காவாசி இந்த வீட்டில். என்ன இது ஃப்ரெண்ட்லி, நம்ம கூட பழகிறது வந்து ரொம்ப ஃப்ரெண்டாக பழகிறது. நம்ம இங்கே நம்ம விட்டு எங்கேயும் போக முடியாது. நம்மளும் இதை விட்டு எங்கேயும் போக முடியாது, இதுவும் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. அதனால் ஒரு ரொம்ப ஒரு அட்டாச்சு. எங்கள் அம்மா எக்ஸ்பெஷலி எங்கள் அம்மாவை தான் சொல்லணும். எங்கள் அம்மா தான் எங்கே போனாலும் ஞாபகம், ஏன் சோறு வச்சிட்டிங்களா, சாப்பாடு வச்சுட்டு எது தண்ணி கொடுத்தீங்களா அப்படி கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கேயாச்சும் போனாங்கன்னா திருப்பி இதை பார்க்காம இருக்க ஓடி வந்துடுவாங்க, சாயந்தரமே ஓடி வந்துடுவாங்க. வேக்சின் வந்து நாங்கள் என்னப்போனால் எப்படியும் இயர்லி அந்த வேக்சின் வந்து கரெக்டாக போட்டுருவோம்டா. நாங்கள் எப்போயும் அந்த டேட்டு கரெக்டாக ஃபஸ்ட் டைம் போடுறோம்னா அடுத்த அந்த இயர் வரதுக்கு முன்னாடி அந்த டேட்டை நாங்கள் மென்ஷன் பண்ணி கரெக்டாக ஃபோன்லேயோ இல்லை எங்கேயோ நோட் பண்ணி வச்சுப்போம். அது கரெக்டாக அதுக்குரிய டேட்டை நாங்கள் கரெக்டாக பண்ணி வேக்சின் பண்ணிடுறது. அது மாதிரி டிவார்மிங் எப்படின்னா கரெக்டாக ஒரு 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ அப்படியே கொடுத்துட்டே இருக்கோம். அதுக்கு என்ன தேவையோ எல்லாமே நாங்கள் எதாவது எப்படி டாக்டர்கிட்டையோ இல்லை எங்களுக்கே தெரியும் மோஸ்ட் ஆஃப் என்னென்ன கொடுக்கணும்னு, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துப்போம். 2018 மார்ச் 28 இங்கே வந்துச்சு. அப்போ தான் பிறந்த இங்கே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். அப்போலேருந்து எங்கள் கூடயே தான் இருக்குது. எல்லாட்டையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எப்படின்னா நம்ம வீட்டுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, சின்ன பிள்ளைங்களாம் வருங்க, எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்டாகவே பழகும். வேறு வெளியால் யாராச்சும் நம்ம தெருக்குள்ளே இப்போ வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்கள பார்த்து மட்டும் கொஞ்சம் கோவப்பட்டு குலைக்கிறது அந்த மாதிரி பண்ணேன். ஏன் ஒரு நாள் கூட நைட்டு கூட இங்கே திருடன் வந்து எங்கள் வீட்டு பைக்கில் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நாங்கள்லாம் தூங்கிட்டோம், இது எப்படி ஓப்பன் பிடிச்சி கண்டுபிடிச்சி கத்தி எல்லோரும் எழுப்பி விட்ருச்சு. அவன் ஓடி போயிட்டேன் அப்படி திருடன் மோப்போ சத்தி. அதோட நம்ம இந்த தெருக்கில் எங்கே எல்லோரும் முக்கவாசி பேர் வீட்டுக்கு வருவாங்க பார்க்க, அவங்க வாடகை தெரிஞ்சாலே அந்த வெளியால் உள்ளே வரவும் அந்த வித்தியாசமாக நைட்டு ஒரு 2 மணிக்குள்ளே கண்டுபிடிச்சி எங்கள் எல்லோரும் எழுப்பி விட்டுருச்சு. நாங்கள் வரக்குள்ளேயும் திருடனும் அந்த பெட்ரோல் கேனை வச்சுட்டு ஓடி போயிட்டேன் இதை பார்த்துட்டு. எப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பழகிறோமோ அதே மாதிரி எங்கள் அம்மாவோ இதுவும் சொந்த எங்கள் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இது கூட பிறந்த பொண்ணு மாதிரி தான். எங்கள் அம்மாவே இது பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏரியாலுமே கேட்குறவங்க எல்லாருமே உங்கள் பொண்ணு எங்கே உங்கள் பொண்ணுன்னு தான் கேட்பாங்க. அதே பொண்ணு எங்கள் வீட்டுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது எனக்கு தங்கச்சி தான் அது. வெளியூர் போன இடத்துலலாம் நாங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு தான் போவோம், வீட்டில் வச்சுருக்கிறதே இல்லை. ஏன்னா இதை பிரிஞ்சு நாங்கள் இருக்கவும் மாட்டோம், எப்படியும் கூட்டிகிட்டு தான் போயிடுவோம். எப்படி ஆனால் நாங்கள் போனோம்னா நாங்கள் திரும்பி ஒரு நாளே திரும்பி வந்துடுறோம். இப்படி எல்லோரும் போனோம்னா ஆனால் ஒரு ஆள் இங்கே வீட்டில் இருப்போம் எப்படியுமே. எங்கள் அண்ணனோ இல்லை தம்பியோ இல்லை அம்மாவோ யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக. போனால் நாங்கள் போயிட்டு சாயந்தரமே வந்துடுவோம். இதை வந்து வெளியே எங்கேயும் நான் ஒரு நாள் ஃபுல்லாக தங்க வைக்கிறது அடுத்த நாள் வரையும் தங்க வைக்கிறது அப்படிலாம் யோசிச்சதே இல்லை. போனோம்னா காரில் போவோம், திருப்பியும் வந்துடுவோம். சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் முட்டை வைப்போம். முட்டை அது பிடிக்கிறது என்ன, முட்டை அதிகமாக பிடிக்கும். அவிச்ச முட்டை வந்து நல்லா சாப்பிடும். அப்புறம் நாங்கள் வந்து மீட்டு வந்து பீஃப் கொடுப்போம். பீஃப் வந்து வாரத்துக்கு டெய்லி 2 டைமு மத்தியானமோ நைட்டோ 2 டைமோ எப்பயும் கொடுத்துருவோம். அந்த பீஃப் தான் முக்கால்வாசி டாக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா பீஃப் தான். பீஃப் வந்து நாங்கள் அந்த பீஃப் சூப்பு பீஃப் வந்து எல்லாம் இது சோறோடு பிணைஞ்சு கொடுக்குது. அதனால தான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தேன் ரொம்ப நல்லா. இப்போ வரைக்கும் முட்டை பீஃபு அப்பப்போ சிக்கனு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம். அப்பப்போ வெஜிடபிள் காய்கறி இது வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பருப்போடு சேர்த்து பிணைஞ்சு கொடுப்போம்.
நல்லா சாப்பிடுவா, சாப்பாடுறது பெரிய தான் வேறு, நல்லா சாப்பிட்ருவா. மேட்டிங் விட்டு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். ஆனால் கொஞ்ச நாளில் அப்போ பார்த்தீங்கன்னா பீஃப் தான், அப்போயும் நாங்கள் பீஃப் தான் கொடுத்தோம். பீஃப் சூப் வந்து நல்லா நிறையா கொடுத்தோம், காய்கறி சூப்பு, ரைஸ்லாம் கொஞ்சம் அதான் சாப்பிட்டேன், நிறையா சாப்பிட்டா. அந்த பீஃப் சூப்பில் தான் வந்து முழு ஃபுல் எனக்கு கேட்டால் அதான் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால், அந்த ஸ்ட்ரென்த்தில் இருந்தால் இப்போ மேட்டிங் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் பயந்துட்டு தான் இருந்தேன். மேட்டிங் உடம்பு விட்டுட்டு டெலிவரி டைம் என்ன ஆகும் போதோ என்ன ஆக போதோன்னு. ஆனால் நான் நிறையா பேர்ட்டு கேட்டேன், இந்த மாதிரி மேட்டிங் டைம்லாம் ரொம்ப கஷ்டப்படும், இழப்பு வாங்குவோம் அப்படிலாம், குட்டி வெளியே வரக்கே ரொம்ப கஷ்டப்படும் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போலாம் அவள் ரொம்ப ஒரு இப்படி நார்மலாக எல்லா இடையுமே டக்கு டக்கு நார்மலாகிச்சு. எதுனாலன்னு கேட்டப்போ நம்ம நான் கொடுத்த பீஃப் தான், அந்த பீஃப் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்துச்சு அவளுக்கு. என்ன சொல்கிறது, அவள் வந்து ரொம்ப இழப்பாகனா, ஆனால் அந்த டைமில் வந்து ரொம்ப இழைச்சா. ஆனால் நாங்கள் எல்லாமே யோசித்ததை காட்டிலும் அதிகமாகவே என்ன சொல்கிறது, அந்த மேட்டிங் அப்போ அந்த குட்டியிலும் டெலிவரி ஆச்சு. நல்லா நார்மல் டெலிவரி தான், டக்கு டக்கு டக்குன்னு டைம் கூட இருக்குது, அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருந்துச்சு. குட்டி போட்டதுக்கப்புறம் இப்படி குட்டி டெலிவரி ஆன அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப டயர்டு. ஏன்னா பிளட்டு ப்ளீடிங் வந்து அதிகமாக இருந்ததுனால ரொம்ப டயர்டாகிட்டா. நாங்களே ஒரு மாதிரி பயந்துட்டோம், என்ன இவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படி டாக்டர்கிட்ட கேட்டோம். அப்புறம் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்டப்போ இல்லை அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்திங்கன்னா நார்மல் ஆகிட்டா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த குட்டி போட்ட அந்த உள்ள அந்த வயிற்றில் புண்ணு அந்த மாதிரி இருந்திருக்கும் போல், அதில் வந்து கொஞ்சம் அவள் டயர்டாக இருந்தா. ஆனால் இன்டேக் சாப்பாடு வந்து நிறையா நல்லா எடுத்துக்கிட்டேன். அது அந்த சூப்பு தான், பீஃப் சூப்பு தான் அப்போயும் அவளுக்கு அதை அதை பாடிக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்துச்சு. அப்போயும் அவள் நல்லா கொஞ்ச நாள் மூணு நாள்லேயே கரெக்டாக நல்லாயிட்டா நார்மலாக வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டா. வெளியே மொதல் வாக்கிங் போக மாட்டா அப்புறம் அந்த டெலிவரி டைமில், அப்புறம் அதுக்கப்புறம் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வீட்டுக்குள்ளே சுற்றுறது நல்லா விளாட்றது அப்படி ஆரம்பிச்சிட்டா. நல்லா தூங்கவும் ஆரம்பித்தா, முன்னாடி தூங்காமல் இருந்தா அப்புறம் நல்லா தூங்க ஆரம்பித்தா. ரொம்ப 12 மணி நேரத்துக்கு தூங்குவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல படுத்தோன்னா சாயந்தரம் வந்து தூங்கிட்டு இருப்பா. ஃபீமேல் டாக் தான் நீங்கள் வளர்க்கணும், ஏன்னா அது வந்து எப்படி சொல்கிறது, இதுதான் நம்ம கூட நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் என்ன நம்ம என்ன என்ன மூடில் இருக்கோம் அப்படி. இது ஃபீமேல் டாக் தான் அதிகமாக வந்து இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்கிறது, வீட்டையும் ஃபீமேல் டாக் எல்லா டாக்லேயும் சரி இந்த டாக்லேயும் சரி ஃபீமேல் டாக் தான் வந்து வீட்டையும் நல்லா பார்க்கும், பாதுகாக்கும். வேறு நான் நினச்சேன் டாய் ப்ரீடு வீட்டெல்லாம் பாதுகாக்காது, எவனாச்சும் வந்தால் துரத்த சும்மா குலைக்கும், அப்படிலாம் இல்லை. எல்லாருமே எவனால் தெரியாத வந்தானா வீட்டுக்குள்ளேயே விடாது. எப்படி சொல்கிறது, ஃபீமேல் டாக் தான் வந்து ஒரு நம்ம வீட்டுக்கே ஒரு கார்டியன் மாதிரி, அது எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன கேட்டால் இவர் தான் எங்கள் வீட்டில் முக்கால்வாசி பார்த்துக்கிற மாதிரி, வீட்டிலேருந்து வெளியால் யாராச்சும் வந்தானா உள்ளே விட மாட்டான். ஈபிலேருந்து பில் எடுக்க வந்தாலே அவங்களே உள்ளே விட மாட்டான், சிலிண்டர் கொண்டு வந்தாலும் அவங்களே விட மாட்டான். ஒரு அவங்களே தெரியாத ஆள் உள்ளே விடாத ஆள். ஸோ அதனால் நீங்கள் ஃபீமேல் டாக் தான் பெட்டர் என்ன கேட்டாலும். ஏன்னா அது இவங்களும் மேலே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்பாங்க, ஆனால் இவங்க தான் நமக்கு வந்து ஒரு வீட்டே பாதுகாக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அண்ணன்லாம் வந்து நிறையா சொல்லுவாங்க நாட்டு நாயெல்லாம் இது பண்ணுறது சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன நானும் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்டெல்லாம் வளர்ப்பாங்க நிறையா, ராஜபாளையம் சிப்பிப்பாரெலாம் வளர்ப்பாங்க, அதான் பார்த்துருக்கேன். அதுவுமே வந்துன்னா அதுவும் இது மாதிரி தான் அவங்க அந்த வளர்க்குறவங்கள்ட்ட குழந்தை மாதிரி தான் இருக்குது. எனக்கு கேட்டால் அதுவும் வீட்டை தான் பாதுகாக்குது, இதுவும் நல்லா பாதுகாக்குது, வீட்டை தான் பாதுகாக்குது. எங்கள் கூட அதுவும் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுது, இதுவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. என்ன கேட்டால் இது எனக்கு அது வளர்க்க இன்ட்ரெஸ்ட் தான், ஆனால் இப்போ வந்து முன்னாடி இருந்துச்சு, இப்போ இதுக்கு இதை விட்டு பிரியவும் மனசு இல்லை. இதுதான் எப்போவுமே எனக்கு இதுதான் பெஸ்ட்டு. என்ன கஷ்டமோ என்னமோ எனக்கு சந்தோஷமோ இதுவும் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம சந்தோஷமாக இருந்தால் இதுவும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஒரு சேடாக இருந்தோம்னா இதுவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அது இது பண்ணுது. நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுறது தான் இதோட என்ன கேட்டால் இது எனக்கு இதுதான் வந்து என்னோட இதாக இருக்கும். குழந்தைங்க இருக்கிறதில் இது வந்து பயப்படுற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை, அதுதான் ஜாலியாக போடலாமோ. எங்கள் வீட்டில் நிறைய ஏகப்பட்ட குழந்தைங்க வருங்க, ஏரியாலேயே நிறைய குழந்தைங்க வருங்க பார்க்க வருங்க. அவங்கள்ட்ட இது வரைக்கும் இது பேர் மிம்மி, மிம்மி வந்து இது வந்து கடிச்சிட்டா பிறண்டிட்டா காலில் இது பண்ணிட்டா அப்படி நான் ஒரு 3 வருஷமும் வளர்க்குறேன். இது வரைக்கும் யார் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்ல. எல்லா பிள்ளைகளும் இப்போ சாயந்தரம் ஸ்கூல் விட்டுரும் பாருங்கள், எங்கள் வீடு ஃபுல்லாக அந்த பிள்ளைங்க தான் இருக்குங்க, வந்து விளாட வந்துடுங்க. அதான் இது வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து போகக்கூடாது அப்படிலாம் இல்லை. அவளும் அதுக்கிட்ட கரெக்டாக தான் நல்லா தான் இருப்பாள், அந்த குழந்தைங்களும் இதுக்கிட்ட நல்லா தான் விளாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக் லவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.